ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின்ஸ் பார்க்கிற சேனலில் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி எப்படின்னா, ஸோ நேற்று ஒரு கமெண்ட்டு நம்ம சேனலில் வந்துருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, எல்லா வீடியோலையும் 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிங்களா, ஸோ அதில் 5 மார்க் தான் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ கிளியராக உங்களுக்கே ஐடியா இல்லை அப்படின்னா, எதுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த சேனல் ஃபஸ்ட் நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது, ட்ரோல் வீடியோவில் தான் நான் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து எதுக்காண்டி அந்த ட்ரோல் போட ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல ஆரம்பித்தால் அது வந்து கிளியராக புரியும். ஸோ இதில் நான் ட்ரோல் போட ஆரம்பித்தது வந்து ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல், ரெண்டு யூடியூப் சேனலை வந்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். நான் ஒரு யூடியூப் சேனலில் வந்து அதிகமாக வந்து கலாய்க்கிற மாதிரி நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து வேறு விஷயம், பட் இந்த டைமில் ரொம்ப ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ட்ரோல் மேக் பண்ணுவோம் இவங்களை பற்றி, சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் அவங்களை ரிலாக்ஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ட்ரோலை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தேன். ஒரு 11 ட்ரோல் கிட்ட நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ ட்ரோல் வீடியோ நல்லாவே சில இதெல்லாம் ரீச் ஆச்சு, 5K வியூஸ் அந்த மாதிரிலாம் நல்லா போச்சு. பட் என்ன கண்டிஷன்னா, அதுக்கடுத்து நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது நான் ஃபஸ்ட்டு போட்டேனா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனில் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எவ்வளோ குறையுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்னது ஒரு 2-3 மார்க் மேக்ஸிமம் குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பிசிஎம்க்கு ஒரு 3-4 மார்க், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-8 மார்க், ஒரு 8 மார்க் வரைக்கும் எஸ்சிக்கு குறை, எஸ்சியே எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 மார்க் வரைக்கும் கூட மேக்ஸிமம் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு இப்போ நான் போடுற எல்லா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்மே அந்த தம்ப்நெயிலில் 10-15 மார்க் இல்லாமல் நான் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறேன்னா, ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருப்பேன். இது என்னோடய ப்ரெடிக்ஷன். இப்போ 10-15 மார்க் நான் போடுறேன் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து நானாக ஒரு சரி வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மேக் பண்ணல. இதில் வந்து என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டாவோட ஹெட்டிங் தான் பார்த்தேன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஹெட்டிங்கை பார்த்தோன்னே அதில் வந்து 95% லாஸ்ட் 4 இயர்ஸில் டபுள் ஐட்டுன்னு போட்டாங்க. ஸோ மேலோட்டமாக எனக்கு பார்த்தோன்னே இந்த வாட்டி கட் ஆஃப் கூட போகுது அப்படின்னு வந்துட்டு உடனே நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டோம், இந்த வாட்டி ஒரு வேளை கூடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அது கீழே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்டில் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, ஸோ இதில் வந்து ஒரிஜினலாக அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து என்னோடய மெயில் ஐடிக்குமே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் அதுக்கடுத்த வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆக போகுது பேஸ்ட் ஆன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி மேக் பண்ணது. அதுக்கு காரணமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து நான் வந்து சரி அந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட நான் நிறுத்தலை. ஸோ அதுக்கடுத்து 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆக போகுது, 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி நான் போடுறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆக போகுது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்களா. ஸோ அதை ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அதுக்கு கீழே நிறைய பேர் மோஸ்ட்டாக வந்து பார்டர் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஃபீல் ஆகும்னா, ஓகே 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆக போகுது, அப்போனா என்னோடய பாசிபிலிட்டிஸ் என்னது, என்னோடய சான்சஸ் என்னதுன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அதிலேருந்து தான் நம்ம வந்து அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் ஒன்று வச்ச உடனே, ஸோ நிறைய பேர் ஓகே 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுலேருந்து நான் ஒவ்வொரு டைமும் 10-15 மார்க்குங்கிறத மென்ஷன் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னோடய ப்ரெடிக்ஷனை நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒருவேளை இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டா கரெக்டாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த தான் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே திரும்ப திரும்ப அந்த வேர்டை மென்ஷன் பண்ணுவேன். எப்போலாம் அந்த 10-15 மார்க்குங்கிறது வரும், ஸோ அப்போ அந்த 10-15 மார்க்குங்கிறத நம்ம வந்து போட வேண்டாம், ஸ்டாப் பண்ணலாம் நினைக்கும் போது, ஸோ அதுக்கடுத்தனால அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் கீழே வந்து கமெண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ இந்த மார்க் இருக்குது, அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டா வந்து இப்போ இவ்வளோ பெர்சன்டேஜ்னா இந்த மார்க் சொல்லியிருக்காங்க, ஸோ அப்போ ஒரு 15-20 மார்க் வரைக்கும் டிகிரிஸ் ஆக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வர்றதுனால தான் இந்த 10-15 மார்க் 10-15 மார்க் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு நான் போட்டது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன், 10-15 மார்க்குங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷனே கிடையாது. ஸோ அது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டா படி, அண்ட் அந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட கண்டென்ட்டு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டை கொடுக்கறது நீங்கள் தான். ஸோ உங்களோட கண்டென்ட் தான் வீடியோவை வருது, ஏன்னா கமெண்ட் டெய்லி அந்த 7:00 வந்து ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வந்துடும். ஸோ அதுக்கான கொஸ்டினை கொடுக்குறதே நீங்கள் தான், அப்படின்னா அந்த அந்த கண்டென்ட்டை கொடுக்குறது நீங்கள் தான். ஸோ அப்போ நீங்கள் தான் அந்த வீடியோ ஃபஸ்ட் வந்து மேக் பண்ண சொல்கிறீங்க. 10-15 மார்க் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன சான்சஸ் இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அந்த வீடியோ வந்து பர்டிகுலராக மேக் பண்ணுறேன். ஸோ அது வந்து இப்போ ஒரு மோஸ்ட் ஆஃப் த பாடர் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பற்றி மேக் பண்ண சொல்லுவீங்க. 1-2 பேர் தான் ஓகே இந்த மாதிரி
க்ரியேட் பண்ணாதீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த மாதிரி மேக் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10-15 மார்க் டிகிரீஸ் ஆகும் சொல்லிவிட்டு அந்த ரேஞ்சில் டிகிரீஸ் ஆகலன்னா அதனால் அஃபெக்ட் ஆவாங்க. பட் என்னன்னா மெஜாரிட்டியாக நிறைய பேர் போட சொல்கிறாங்களா இல்லைன்னா ஒருத்தவங்க சொல்கிறனால அந்த வீடியோ மேக் பண்ணல. நிறைய பேர் வந்து இப்போ இன்னைக்குள்ள டவுட் கிளாரிஃபிகேஷன், நான் வந்து ஒரு வீடியோ கீழே கமெண்ட்டை பார்த்தேன்னா அதில் வந்து நிறைய இது 10-15 மார்க்கை பற்றி கேட்குறனால தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ண வேண்டியதாக ஒரு இது இருக்குது. மற்றபடி திரும்பி நான் சொல்கிறது இதுதான், என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அந்த தம்ப்நெயிலில் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் இருக்கும் நீ 2022 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு. ஸோ அந்த தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். 10-15 மார்க்குங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன் கிடையாது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டாவோட ப்ரெடிக்ஷன். அண்ட் இப்போ வந்து அந்த ட்ரோல் வீடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ட்ரோல் வீடியோ அதை மேக் பண்ணதுக்கான காரணம் இது மட்டும்தான். அந்த கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுறது. அது இன்க்ரீஸ் ஆனால் அது அந்த டைமில் க்ரியேட் ஆகிட்டு போகுது. ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. பட் அது இன்க்ரீஸ் தான் ஆகும், கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சேனலை ஆப்போஸ் பண்ணுறதையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரோல் அந்த சேனலை பற்றி ட்ரோல் மேக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி மேக் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து நான் அதை எல்லா ட்ரோலையுமே எடுத்திருப்பேன். ஸோ அது நல்லா நிறைய ட்ரோல்லாம் நல்லாவே ரீச் ஆச்சு. ஸோ பட் இருந்தாலும் அந்த ட்ரோலை வந்து இப்போ எடுத்துட்டேன். சரி, அது வந்து ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து அதுக்கடுத்து தான் கிளியராக எனக்கு வந்து புரிஞ்சு. சரி, அவங்களோட ஒப்பீனியன் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் அது சொல்லக்கூடிய வே வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராப்ளம். அதுக்காண்டி தான் ட்ரோல் மேக் பண்ணேன். இப்போ அந்த 11 ட்ரோல்மே இருக்காது. ஸோ இப்போ இந்த தான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிற அந்த 10-15 மார்க் என்னோடது கிடையாது. அண்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து இருக்கும். நான் இப்போ கூட உங்கள்கிட்ட லாஸ்ட்டு சொல்லிடுறேன், பிசிஏ பொறுத்த வரைக்கும் 2-3 மார்க் டிகிரீஸ் ஆகும் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி. பிசிஎம்க்கு ஒரு 3-4 மார்க், எம்பிசிக்கு ஒரு 5 மார்க், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மார்க், 6-8 வரும். எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 மேக்ஸிமம். ஸோ இந்த ரெண்டு டிகிரீஸ் ஆகுங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்குள்ள டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் 7 மணிக்கு இருக்கும். மறக்காமல் உங்களோட டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.